தாஜ்மஹால் காக்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாகவும் அழகாகவும் காட்சியளிக்கிற இந்த தாஜ்மஹால்ல பல மர்மமான விஷயங்களும் இருக்கு. இந்த அழகான தாஜ்மஹாலை நேர்ல போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். சில மர்மமான பேஸ்மெண்ட்டுக்கு எந்த பப்ளிக்கையும் உள்ள அலோவ் பண்றதில்லை. அது ஏன்? சரி, நாம இந்த மர்ம பேஸ்மெண்ட்டுக்கு பின்னால என்ன இருக்கிறது என்று இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல ஃபார்ம் ஆகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு வரைக்கும் தாஜ்மஹால் கோவிலா அல்லது பள்ளிவாசலான்னு தெரியல. ஆனா அரசாங்கம் தாஜ்மஹால்ல உள்ள சில மர்மமான சீல் வைக்கப்பட்ட பேஸ்மெண்ட்ஸ பார்க்க பப்ளிக்கா அலோவ் பண்றதில்ல. 1844 ராம்பிள்ஸ் அண்ட் ரீகலெக்ஷன் என்ற ஹிஸ்டரிக்கல் புக்ல வெளிவந்த போட்டோல தாஜ்மஹால்ல உள்ள இரண்டு சீல் வைக்கப்பட்ட அறைகள் நல்லாவே தெரியுது. ஏன் இதுக்குள்ள பப்ளிக்கா அலோவ் பண்ண மாட்டேறாங்க? சில பேர் அவங்க பேஸ்மெண்ட்டை பூட்டியிருக்கிறதுக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம்னு மூணு காரணங்களை சொல்கிறாங்க. அதை பற்றி இப்போ பார்ப்போம். மூணாவது காரணம், சிலர் இந்த பேஸ்மெண்ட்குள்ளே பதிக்கப்பட்ட டைல்ஸ் கால்சியமாக மாறி கார்பன் டை ஆக்சைடு வாயுவை அதிகமாக வெளியிடுதான். அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளிவந்துச்சுன்னா சுகாதாரத்தை கெடுத்துரும்னால அந்த பேஸ்மெண்ட்டை சீல் வச்சுருக்காங்களாம். காரணம் இரண்டு, இன்னும் சில பேர் மும்தாஜோட இறந்த உடல் பதப்படுத்தப்பட்டு, அதாவது கிரேக்க மம்மிகளை போன்று இறந்த உடலை அழுகாமல் வைக்க ஷாஜகான் பாதுகாத்து பேஸ்மெண்ட்ல வச்சதாகவும் அதுதான் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதை பத்தின ரிசர்ச் கேடில் ஏர்மோனல் என்ற புத்தகத்துல மும்தாஜ் உடல் யுனானி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடித்தளத்துல பாதுகாக்கப்பட்டதாகவும் அந்த புக்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. காரணம் ஒண்ணு, 1934 ஒரு பேஸ்மெண்ட்ல துளையிடும் போது தூண்ல சிவன் சிலை கண்டெடுக்கப்பட்டுச்சான். அந்த பேஸ்மெண்ட்ல இந்து கடவுள்களின் சிலைகள் இருக்கிறதுனால அந்த அறைக்குள்ள பப்ளிக்கா அலோவ் பண்ணலன்னு சொல்றாங்க. சில உள்ளூர் ஆட்கள் தாஜ்மஹால் கட்டின பிறகு ஷாஜகான் கொத்தனார்களோட உயிரை எடுத்ததுனால அவர்களோட ஆத்மா தான் அங்க சுத்திட்டு இருக்கணும். சில நேரங்கள்ல அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து சில அமானுஷ்யமான சத்தங்களும் வர்றதுனால பப்ளிக்க உள்ள அலோவ் பண்ணலன்னு சொல்றாங்க. எது எப்படியோ, ஏன் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு சீல் வச்சாங்க, ஏன் மக்களை போக அனுமதிக்க மாட்டேறாங்க, இந்த மாதிரி பல கேள்விகளுடன் அந்த மர்மமான பேஸ்மெண்ட் கேள்விக்குறியாவே இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோ நம்ம டிஜே ரெக்வஸ்ட் கேட்டகரியில் வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் இல்லைனா ட்விட்டரில் போயிட்டு ஹேஷ்டாக் டிஜே ரெக்வஸ்ட்னு டைப் பண்ணி நீங்கள் கேட்குற டாப்பிக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.